இந்தியாவில் பிட்காயின் தடை செய்ய போகிறது உண்மையா? முதலீட்டாளர்கள் எந்த மாதிரியான சேஃப்டி ப்ரொசீஜரை மேற்கொள்ளணும்? இந்தியாவில் பிட்காயின் தடையினால் முதலீட்டாளர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. உலகத்தில் பல நாட்டில் உள்ள மக்கள் பிட்காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு டிஜிட்டல் மணி. இது எந்த நாட்டுக்கும் சொந்தம் கிடையாது. இதை வந்து நீங்கள் இந்தியன் மணி கொடுத்து அதை பிட்காயினை வாங்கிக்கிறலாம். பெரும்பாலும் இந்த பிட்காயினில் முதலீடு செய்யக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை இந்தியாவிலையும் அதிக அளவில் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இந்த நிலையில் சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. அதாவது கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்காயின், அது சம்மந்தப்பட்ட மற்ற நாணயங்களும் முழுமையாக தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு டிஜிட்டல் காயினை உண்டாக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்கனவே இந்த காயினில் முதலீடு பண்ணியிருந்தவங்க ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. ஆனால் இதை பற்றி வந்து பிட்காயின் ஆதரவாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை, இந்த மாதிரியான நிறைய தடைகள் வந்திருக்கு, அதிலிருந்து இது மீண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தடை வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான், வேர்ல்டு வைடு கிடையாது. இருந்தாலும் பிட்காயினை வந்து யூஸ் பண்ணுறவங்க இது சேஃப்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிட்காயினை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்தியன் மணியாக மாற்றிக்கலாம், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், லோக்கல்லையும் டொமஸ்டிக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அல்லது வாலெட்டாக மாற்றி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிட்காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு கன்ஃபார்மாக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகப்படியான மக்கள் வந்து சடன் டயத்தில் எல்லாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு போய் நின்றாங்கன்னா அதை வாங்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரேட் வந்து கம்மியாக வாங்கலாம். இதனால் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்த அமௌண்ட்டை விட கம்மியாக வந்து அந்த காயின் வந்து விலை போகும். ஸோ இதனால் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் மாற்றிடுங்க. இல்லை இந்தியாவில் தடை பண்ணாலும் பரவாயில்ல, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் தடை இல்லை, நம்ம வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றாமலும் இருக்கலாம். ஸோ எது எப்படியோ பிட்காயின் உபயோகிக்கக்கூடியவங்களுக்கு இந்த தடையினால் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் தடை இருந்தாலும் உலக நாடுகள் மற்ற நாடுகளில் வந்து அதை நீங்கள் தாராளமாக இதை உபயோகிக்கலாம்.